வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பாசி பருப்பு சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு 1 கப், தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பாசி பருப்பு எடுத்து வெறும் வாணலியில் போட்டு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி வாசம் வர்ற வரையும் கிண்டணும். ரொம்ப விட்டோன்னா செவந்து போயிடும். அதை ஒரு 30 நிமிஷம் அளவான தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெறும் சும்மாவே வேக வைக்கணும். குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சிரும், ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதை ரொம்ப ஹையில் வச்சோன்னா அது பொங்கி வழிஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அதை எடுத்து பார்த்தா அமுங்குச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியை இருத்துட்டு அந்த பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து இந்த வடித்து வச்சுருக்க பாசி பருப்பு, தேங்காய், சில்லி ஃப்ளேக்ஸ் 3 போட்டு நல்லா கிளறணும். கிளறுனா பாசி பருப்பு சுண்டல் ரெடி. இந்த சுண்டல் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் கிடையாது. டக்குன்னு நினச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஊற வச்சு இந்த சுண்டலை ரெடி பண்ணிடலாம். இந்த சுண்டல் வந்து ரொம்ப ஈஸியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த நவராத்திரியில் 1 நாள் இந்த சுண்டலையும் நைவேத்தியமாக செஞ்சு சாமிக்கு வைக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல புதிய ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.